முதல்ல வாக்கு கத்தை முடிச்சிடலாம். 115:15 அதாவது உங்களுக்கு மனப்பாடமா, 115:15 You are the blessed person who created heaven and the earth. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கவே கூடாது. அதிலே ஊழியக்காரராகினால் பல வசை மொழிகள், அபாண்டமான பழிகள், ஆடுகள், பிரச்சனைகளையே படுக்கையாக போட்டு தூங்குகிறவர்கள் நாம் தான். ஆனா ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாக்குதத்தம். வாக்குதத்தமானது கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. செக்ரட்டரி சொன்ன மாதிரி நிறைய வாக்குதத்தங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு கிரிப்புக்காக அப்பப்போ ஒரு டப்பாவில் நிறைய சாக்லேட் இருக்குது. குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஒண்ணுதான் எடுத்து தருவோம். எல்லாத்தையும் வாரி அவன் தலைமையில் கொட்டிவிட்டா அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். அதனால வாக்குதத்தமா புத்தாண்டு வாக்குதத்தமா அப்படி இருக்குதா, சிலர் புதக்கமா பேசுவான் அப்படி கிடையாது. ஏதோ ஒன்று நல்ல காரியம் செய்யறாங்களா, நம்ம அதை பாராட்டணும், வரவேற்கணும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். நம்ம அதை விசேஷித்துக் கொள்கிறோம். சரி, ஜனவரி முதல் முதல் ஊழியர்கள் ஐக்கியம் கலகலப்பா இருக்கும், எல்லாரும் வருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். நாங்கள் சென்னையில் இருந்தாலும் இதுக்குன்னே ஓடியாந்தோம். நேற்று நைட்டு வந்து சேர்ந்தோம். காலையில் தான் பாஸ்டர் மேகநாத் ஐயா சொன்னார், நீங்கள் தான் ஒரு செய்தி கொடுக்கணும்ட்டு. என் வாயில 3500 செய்தி இருக்குது. 44 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுல எதை கொடுக்கறது அதுக்கு தான் ஜாபம் பண்ணுவேன். கொடுத்துட்டாரு, இன்னும் வாக்குதத்த முடியலையே, இதுல அதிகமாயிட்டு அதில் குறைச்சிக்கிறேன். பயப்படாதீங்க,